பவர் எக்ஸ்பீரியன் மாதிரி இருக்கிற துபாய் மாதிரி சுற்று பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்னைப்பர் மாதிரி இருக்குது. கன் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மலேசியாவில் வந்து ஒரு அந்த குவாரண்டைனில் இருக்கிறதுனால என்ன வீடு இது பண்ணுறதுன்னு தெரில. அதாவது வீட்டுக்கு ஒரு வேக்யூம் கிளீனர் ஆர்டர் பண்ண சொன்னாங்க. ஏற்கனவே இருக்குது, இந்த வயரில் போட்டு வேக்யூம் பண்ணுறது. ஆனால் இந்த வாட்டி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து கார்ட்லெஸ் வேக்யூம். நம்ம ஹெட்ஃபோன் மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு தான் வேக்யூம் பண்ண முடியும். அதில் பேட்டரி இருக்கும். மெயினாக நம்ம ஸ்கூபி இருக்கார்ல, இப்போ ஸ்கூபி அப்புறம் காட்டுற ஸ்கூபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸ் பண்ணோம், அதில் வந்துருப்பாரு. அவர் வந்து முடி ரொம்ப கொட்டுது. ஒரு சீசன் வந்து அவருக்கு முடி வேகமாக கொட்டும், நிறையா கொட்டி ஒரே இல்லை மா. ஒரு வருஷத்தில் ரெண்டு மூணு வாட்டி கொட்டும் அதுக்கு. ஸோ அது மெயினாக அதை வேக்யூம் பண்ணுறதுக்காகவே இந்த வேக்யூம் கிளீனர் வாங்கினோம். சின்ன சின்னதெல்லாம் வந்து ஈஸியாக நம்ம கூட்டுறோம்ல விளக்க மாதிரி வச்சு, அதேமாதிரி இந்த வேக்யூம் கிளீனர் வச்சு நம்ம கூட்டிடலாம். கூட்டணும் வேக்யூம் பண்ணி எடுத்துடலாம். இதை பிரிக்க வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல. அப்புறம் எப்படி இதை யூஸ் பண்ணுறோம் சார்? இப்போ பிப்போ தான் இது வழியாக க்ளோஸ் அப் போகிறோம். இது வந்து எங்கே வந்திருக்குன்னா, இந்த பிராண்ட் பேர் வந்து ப்ரோஸ் ப்ரோஸ்கினிக் மலேசியா. ஜேபியில் ஜோஹோபார்லேருந்து வந்துருக்குது. இன்னொரு ஸ்ட்ரீட் அது ஜஹோர்னு. பேக்கிங்கை தாரமாக பண்ணிக்காங்க. என்ன இருக்குன்னா, 2-in-1 ப்ரஷ் இருக்கா, அப்புறம் சக் பண்ணுற ப்ரஷ் இருக்கா, எலக்ட்ரிக் காப்பேட் ப்ரஷ் இருக்கா, எலக்ட்ரிக் மோட்டோர் ஹெட்டு. ஸோ இந்த அந்த கீழே வேக்யூம் பண்ணுறதே இந்த கரண்ட்டில் ஒரு அதுக்குள்ளே ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க. அப்போ வேகமாக என்ன இழுக்கிறதுக்கு இந்த இடத்துல. ஓகே, இப்போ பிக்க போகிறேன். இதில் பிக்கிறில் வர்ற ஒரு சந்தோஷம் எதுலுமே வராது. அதுக்கு தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். நல்லா வாடு வரல, வீடியோ கேமரா எடுத்துட்டேன். மேனுவல் புக்கு இதுதான். அந்த இது அந்த மோட்ரு பவர் எக்ஸ்பீரியன் மாதிரி இருக்கிற துபாய் மாதிரி சுற்று முடிச்சு பயங்கரமாக இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இது அந்த ப்ரஷ்ஷு கீழே இழுக்கிறது. நம்ம ஒரு ஒரு டைப்பு இப்போ சோஃபாவில் பண்ணுறதுக்கு, அப்புறம் தரையில் பண்ணுறதுக்கு எல்லோரும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த குப்பை, இந்த கார்பெட்டில் குப்பை சுரண்டி சுரண்டி எடுக்கலாம். அந்த வேக்யூம் மூலம் சேர்த்து இது வேணாம். ஓ, இதுதான் அந்த டாக்கு. இப்போ நம்ம இங்கே செவரில் மாட்டிக்கிட்டு இது தனியாக சார்ஜ் பண்ண, அதாவது நம்ம செவரில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு கொண்டு போய் அங்கே வச்சிட வேண்டியதான். நம்ம விளக்க மரம் எப்போ நம்ம செவரில் போய்ட்டு அதுவும் விளக்க மரம் வச்சு இது சார்ஜ் ஆகிட்ருக்கோம். அப்போ எப்போ தேவைப்படுமோ நம்ம எடுத்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்று இருக்குது. இதுதான் அந்த வேக்யூம் மோட்ரு. இதுக்குள்ளே ஒரு மோட்டர் இருக்குது. இப்போ நம்ம இதை பார்த்தோம்ல, இந்த கார்பரேட் சுத்தம் பண்ணுறது. அதேமாதிரி இதுவும் வந்து இது இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இங்கே ஒரு மோட்டர் இருக்காங்க. ஸோ இழுக்கிற பவர் இன்னும் கூட இருக்கும். இது ஒன்று. இதுதான் நம்ம தரையை கீழே சுத்தம் பண்ணுறது. நம்ம கீழே அந்த குப்பை இழுக்கிறதுக்கு, நம்ம தரையில் இருக்க முடியல எடுக்கிறதுக்கு மெயினாக இதாக தேவைப்படும். இது இருக்குது. இது வந்து ஸ்டாண்டு. அந்த டாக் அதில் மாட்டி, அந்த டாக் அந்த டாக் இங்கே மாட்டிக்கிட்டோமா, அந்த ஸ்டாண்டில் போய் வச்சுக்கணும். இதில் வச்சு இது இப்படி மாட்டி வச்சுருக்கு. அதில் இது நம்ம பண்ணி காட்டுவோம். நம்ம ட்ரில் பண்ணிட்டு சவுத்தில் எப்படி இருக்குது. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் ஒயரு. இந்த டாக் உள்ளது. இன்னும் ஒரு டம்பல். பெட்ரோ, இதான் பேட்டரி. பயங்கரமாக இருக்குதா இதுக்குள்ள? இதுக்குள்ள ஒரு பேட்டரி. ஓ, பேட்டரி இல்லை இதுக்குல்ல. ஸோ ஒரு பேட்டரி இருக்கு நினைக்கிறேன். இல்லை, இந்த எம்டி ஆகுது. ஸோ ஒரு பேட்டரி தான் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அப்போ தனியாக ஆர்டர் பண்ணிக்கணும் அந்த பேட்டரியை. இதை கழட்டி சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த ஸ்டாண்டோட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்னைப்பர் மாதிரி இருக்குது. இதெல்லாம் இங்கே ரெண்டு பண்ணணும்னு சார், சுடுற மாதிரியே இருக்குது. நல்லா அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்க கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் இது. இது ஒரு அந்த சுத்தம் பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட். இது இது அந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் எடுக்கலாம். இதை வச்சு
இது எதுக்குன்னு தெரியல. இது ஏதோ ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டு இருக்கு, எதுக்குன்னு தெரியாது. தேவத்தில் வயர் போல மாய்க்கிறதுக்கோ இல்லைடா, இது அதான் போல. ஓகே, இது வேணாம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த இதை வச்சு ஒரு டெமோ பண்ணலாம் சொல்லிட்டு கீழே ஹாலை மட்டும் சுத்தம்னா விட்டோம். இது க்ளோஸ் அப் மாட்டோம். மெனு மெனுவில் பார்த்தா ஃபிட் பண்ண முடியும் போல. வான் சொன்ன மாதிரி இது ஸ்டாண்டு தான். அந்த டாக்ஸ் இந்த இடம் இந்த இதுக்கு இதே ஒன்றா சேர்க்குற இடம். இது கன்னு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஆப்பிள பயங்கரமாக இருக்குங்க. அடுத்து பேட்டரியை போடுவோம். ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. ஓ, இது வந்து ஒரு இது இருக்குது, மீட்ரு கட்டணும். வெளிச்சு தெரியாது, இல்லை தெரியாது. இது ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது, ஸோ நம்ம ஏற்றிக்கலாம் பவரை. பேட்டரி கம்மியாக தான் இருக்குது. இது கம்மியாக பவர், இது அதிகமாகலாம் இருக்க முடியும் நினைக்கிறேன். சொன்ன மாதிரி அவங்க சொன்னது நாய் முடி சின்ன சின்ன குப்பைங்க அது இருக்கலாம், ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ராத்திரி வீடு குடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு சும்மா மலேசியாவுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் தான், வீட்டு டிலே பண்ணல குவாரண்டைன் டைமில். அதனால் இது ஆர்டர் பண்ணல, இந்த வீடியோ நான் பண்ணேன், இந்த வேக்யூம் கிளீனர். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.